ஜியா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்ன வேலை என்ன படிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் கோபாலகிருஷ்ணன். கல்லாரே ஆயினும் கற்றோரை சேர்ந்துளிகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் என்கிறது நாளடியார். நிறைய கலைத்திறனாக இருக்கட்டும், கல்வி அறிவாக இருக்கட்டும், கற்றோர்களை சேர்ந்து நாம் கற்கிற போது நம்முடைய வாழ்க்கை வளமாகும், நாமும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஜொலிக்கலாம் அப்படிங்கிறது தான் நாளடியார் சொல்லக்கூடிய அந்த குரலின் விளக்கம். ஆனால் இன்று மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள், அவருடைய கற்பனை சார்ந்த வழிகாட்டுதல்களை கொடுப்பதற்காக எம்ஜிஆர் அரசு திரைப்பட கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் ஃபார்மர் பிரின்சிபல் திரு ஸ்ரீதரன் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கிறாங்க. மாணவர்கள் சினிமா சார்ந்தும் தொலைக்காட்சி சார்ந்தும் இதர ஃபீல்டு எஃப்எம்மாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன துறைகளில் போக வேண்டும், இன்டர்நேஷனல் லெவலில் அந்த சினிமா துறையில் உங்களால் ஜொலிக்க வேண்டுமா, என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற நிறைய தகவலை கொடுக்கிறாங்க. சார் ஸ்ரீதரன் சார் நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கு, வணக்கம் சார். நன்றி சார். சினிமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கற்பனையான துறை, முடித்த உடனே அந்த மாதிரியான ஒரு கற்பனைக்குள்ளே எல்லாருமே மூழ்கிடுவாங்க. அந்த பாத் சரியா அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். இல்லை, இப்போ இருக்க ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு விஷுவல் சார்ந்து தான் அவங்க பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கல்விக்கு ஆரம்ப கல்வி ஆகட்டும், பள்ளி கல்வி ஆகட்டும், கல்லூரி கல்வி ஆகட்டும், எதாக இருந்தாலும் இப்போ விஷுவல் ஓரியன்டடு கோர்சஸ் தான் மெயினாக இருக்குது. அப்படி பார்க்குறப்ப முன்னாடி ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தது எப்படி அப்படின்னா, ஒரு கல்விக்கூடங்களில் போய் கல்வி பயிலக்கூடிய சூழ்நிலைகள் அது வேறு விதமாக இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேறு விதமாக இருக்குது. அப்போ இந்த விஷுவலாக இவங்க பார்க்க 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 அவங்களுக்கு வந்து ஒரு விஷுவல் ஓரியன்டாக என்னென்ன கல்விகள் இருக்குது, என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு இப்போ பகுத்தறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்க்குறப்ப இப்போ திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், தொலைக்காட்சி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், இதர மீடியா சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் இப்போ எலாபரேட்டாக இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் ஃபிலிம் ஃபீல்டு மட்டும் இருந்ததோ இல்லாமல் இப்போ தொலைக்காட்சி நிறுவனங்கள், மீடியா நிறுவனங்கள் இவங்க எல்லாருமே இப்போ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வேலை வாய்ப்புன்னு பார்க்குறப்ப இப்போ எலாபரேட்டாக இருக்கே ஒழிய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த மாதிரி கிடையாது. இப்போ சார், நேற்று நம்ம ஒலிம்பிக்னுடைய துவக்க விழாவை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம், நேரு உள்ள விளையாட்டு அரங்கில். அதில் செய்யப்பட்ட அந்த காட்சிகள் அப்படிங்கலாம் பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடிய அந்த திரைப்படம் ஊடகம் இதெல்லாம் சார்ந்து பிரைவேட் ஈவெண்ட்ஸ் அதில் கூட நிறைய ஒலி சார்ந்த தேவைகள் இருக்குல்ல சார். ஆமாம், அதுக்கான துறைகளை எப்படி தேர்வு செய்ய, அப்போ ப்ரைவேட்டாக இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி சார் தேர்வு செய்வது? ஏன்னா ஆரம்ப காலங்கட்டங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டேன், ஒரு நியூஸ் பர்சன்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷுவல்ஸ் வந்து ஒரு விஷுவல் ஸ்க்ரீனாக ஒரு கீனு ஆகிட்டுருந்தது. இப்போ இங்கே நியூஸ் பர்சன்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்க்ரீனே பேக்ரவுண்டாக மாறிட்டுருக்கு. அதில் நியூஸ் எல்லாமே வரக்கூடியது, அதில் 3D தொழில்நுட்பமும் வர ஆரம்பித்தது. அதாவது ஒரு நியூஸை ப்ரெசன்ட் பண்ணுறப்ப அதுக்கு உண்டான காட்சி அமைப்புகள் வந்து பார்க்குறவங்களுக்கு நேரடியாக போய் சேரக்கூடிய வழியில் 3D அமைப்பில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ நேற்று ப்ரோக்ராம் பற்றி பேசுனீங்க நீங்கள், நேற்று ப்ரோக்ராமில் வந்து அவங்க அந்த விஷுவல் ப்ரெசன்டேஷன் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு அவங்க நடனமாடிய தளமே ஒரு ஸ்க்ரீனாக தான் இருந்தது. அதே மாதிரி பின்னாடி இருந்தக்கூடிய டிஸ்பிளே ஸ்க்ரீன்ஸும் நிறையா இருந்தது. அதில் வரக்கூடிய காட்சி அமைப்புகள் எல்லாமே முன்கூட்டியே செய்யப்பட்ட ஒன்று. அவங்க நடன கலைஞர்களுக்கு நடனமாடி அந்த காட்சிகளை விவரித்த விதம் அதுக்கு வேணும்னா நார்மலாக அதாவது டைரெக்டாக இருந்திருக்கலாம் ஒழிய, அதில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு அண்ட் டெவலப்டு. அதுக்குண்டான காட்சி அமைப்புகளுக்கு செய்யக்கூடிய விதங்கள் வந்து நிறைய இப்போ உருமாற்றங்கள் பெற்று இப்போ அதுக்குண்டான தேவைகள் அதிகமாகிடுச்சு. அந்த மாதிரி காட்சி அமைப்புகளுக்கு உருவாக்குறதுக்கான தேவைகள் வந்து அதிகமாகிடுச்சு. சார், இப்போது சினிமாவில் சொல்லுவாங்க 7 முக்கிய துறைகள் இருக்குது, அதெல்லாம் இணைந்தால்தான் ஒரு சினிமாவை நம்ம காட்சிப்படுத்த முடியும் அப்படின்னு. அதே மாதிரி கல்லூரிகளுக்குள்ளே வரும்போது, இந்த சினிமா படிப்புக்கு வரும்போது நீங்கள் என்னெல்லாம் பயிற்றுவிக்கிறீங்க, அங்கே பயிற்றுவிப்பதற்கான எத்தனை கோர்சஸ் நீங்கள் வச்சுருக்கிறீங்க? இப்போ திரைப்படம் சார்ந்த படிப்புகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா முதல் வந்து இயக்குதல் டைரக்ஷன்.
அந்த டைரக்ஷனுக்கு உண்டான அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், அப்புறம் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது, இது வந்து டைரக்ஷன் இயக்குதல் துறை சார்ந்த படிப்புகள் இருக்குது. அடுத்து ஒளிப்பதிவு. ஒளிப்பதிவு அப்படிங்கிறது சினிமாட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட படிப்புகள். அடுத்து அதுக்குண்டான ஒலி அமைப்புகள், சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் சவுண்ட் இன்ஜினியரிங். அடுத்து இந்த காட்சிகளையும் ஒலிகளையும் கோர்த்து சேர்க்கக்கூடிய எடிட்டிங். அடுத்து இந்த காட்சி அமைப்புகளுக்கு அடிஷ்னலாக கொடுக்கக்கூடிய காட்சி அமைப்புகளை உருவாக்குறதுக்குண்டான கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து இந்த காட்சிகள் ஒளிப்பதிவாளர் எடுத்து கொடுக்கக்கூடிய காட்சிகளை வந்து அதை அதுக்குண்டான கலருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ், அதை கலர் கரெக்ஷன்ஸ், இதுக்குண்டான டிஎஃப் படிப்புகள், இது எல்லாமே இப்போ திரைப்பட கல்லூரியில் கொடுக்கப்பட்டு வருது. ஓகே சார், இப்போது பர்டிகுலராக அது என்னென்ன கோர்சஸ் சார்? இப்போது நீங்கள் என்னென்ன தொழிலுக்கான கோர்ஸ்ன்னு சொன்னீங்க, இப்போ டிஎஃப்டி இருக்கட்டும், சவுண்ட் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அது என்னென்ன கோர்ஸ், அந்த நேம்ஸ் என்ன சார்? இப்போ இங்கே அரசு திரைப்பட கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டங்களில் வந்து டிப்ளமா இன் ஃபிலிம் டெக்னாலஜின்னு இருந்தது. அதில் இயக்குதல் துறை, ஒளிப்பதிவுத்துறை, ஒளிப்பதிவுத்துறை, படப்பதனிடுதல் துறை, படத்தொகுப்புத்துறை அப்படின்னு இருந்தது. இப்போ அந்த டிப்ளமா கோர்ஸ் வந்து இப்போ அப்கிரேட் ஆகி 4 வருட பட்டப்படிப்பாக மாறியிருக்கு. ஓகே, டிப்ளமோ கோர்ஸ் பேச்சுலர் கோர்ஸ். ஆமாம், பட்டய படிப்பாக இருந்தது வந்து இப்போ 2015 4 வருட பட்டப்படிப்பாக மாறியிருக்கு. இந்த பட்டப்படிப்பு மாறுறப்ப அது கூட அடிஷ்னலாக இப்போ அந்த ஃபிலிம் ப்ராசஸிங் அப்படின்னு இருந்ததை வந்து இப்போ டிஏ அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகே, அதாவது பேச்சுலர் இன் விஷுவல் ஆர்ட்ஸ். அதில் இயக்குதல் துறை, ஒளிப்பதிவுத்துறை, ஒளிப்பதிவு துறை, படத்தொகுப்புத்துறை, அப்புறம் டிஐ, அப்புறம் கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன். சார், ஒட்டு மொத்தமாக இப்போ தமிழ்நாட்டில் சினிமா சார்ந்தோ இல்லைனா ஊடகம் சார்ந்தோ இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா ஒரு கல்லூரி வழியாக மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது சரியான விஷயமா, இல்லை கலை ஆர்வம் நிறைய பேருக்கு தனிப்பட்ட முறையிலே இருக்கும், ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண தெரியும், நல்லா நடிக்க தெரியும், கூத்துப்பற்றையிலேருந்து வருவாங்க, இந்த மாதிரியான ஒரு இன்னொரு ரெவல்யூஷன்லேருந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு கல்லூரியிலேருந்து வெளியில் வரக்கூடியவங்களுக்கும் என்ன வித்தியாசம் சார் நீங்கள்? இல்லை, அதாவது இப்போ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரெண்டு விதமாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இருந்திருக்கு. ஒன்று, நீங்கள் முறையான கல்வி பயின்று அதை தெரிஞ்சுக்கிறது. இன்னொன்று, அனுபவம் ரீதியாக தெரிஞ்சுக்கிறது. அந்த அனுபவ ரீதியாக தெரிகிறப்ப உங்களுக்கு ப்ராசஸ் வந்து நாட்கள் வந்து அதிகமாகும். அதாவது ஒரு 3 வருடம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் 10 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தருக்கிட்ட அவருக்கு அசிஸ்டண்ட்டாகவோ உதவியாளரோ நீங்கள் சேர்ந்து அவர் மூலமாக தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கு ஒரு 3 வருடம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை வந்து 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஒரு கிராமரோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 10-15 வருடம் தேவைப்படும். ஏன்னா எந்த இதாக தொழிலாக இருக்கட்டும், எந்த தொழிற்சார்ந்த கல்வியாக இருந்தாலும் நீங்கள் கல்லூரியில் படிக்கிறதுங்கிறதுனாலும் கல்லூரியில் 3 வருஷம் படிக்கிறீங்க, படிச்சுட்டு நீங்கள் போய் ஒரு அப்ரண்டிஸாவோ இல்லை அசிஸ்டண்ட்டாவோ நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு குயிக்காக ஒரு 1 இயர் 2 இயரில் நீங்கள் அந்த நாலேஜை வந்து அக்வயர் பண்ணிடுவீங்க, ப்ராக்டிக்கலாக நீங்கள் கற்றுக்க விஷயங்களை. அப்போ உங்களோட லேர்னிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டன் ஆகிடுது. இதே இது அனுபவ ரீதியாக வர்றப்ப உங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸ் வந்து அதிகமாகுது. அவ்வளோதான் வித்தியாசம் அதில். சார், ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் ஸ்கோப் இருக்குது, ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா எவ்வளோ வேணாலும் பேசிக் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் இருக்கும். ஆனால் சினிமா அப்படிங்கிற ஒரு ஆசையில் நிறைய பேர் வராங்கல்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? பேசிக்காக நான் 4 வருஷம் படித்து முடிச்சுட்டு வரேன், இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கு. அதாவது நீங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்த மாதிரி கிடையாது. இப்போ ஆரம்ப காலத்தில் இங்கே இந்த கல்லூரியில் படிக்கிறவங்க வந்து திரைப்படத்துறையில் மட்டும்தான் போகக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போ இங்கே திரைப்பட கல்லூரியில் பயின்று ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக அவங்க படித்து முடிச்சுட்டு வர்றாங்கன்னா இமீடியட்டாக அவங்க திரைப்படத்துறைக்கு போக முடியும், தொலைக்காட்சி துறைக்கு போக முடியும், ஒரு மீடியா சார்ந்த துறைக்கு எங்கே வேணுனாலும் அவங்க போய் எம்ப்ளாய் ஆக முடியும். ஸோ ஏர்னிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாப் ஒரு ஏர்னிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குயிக்காக நடக்கும். இப்போ
மீடியாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவை தாண்டி இப்போ ஒரு ஊடகம் இந்த மாதிரியான ஒரு டிவி சேனலுக்குள்ள வரணும் அப்படின்னா அவங்க என்னென்ன படிப்புகள்லாம் படிக்கணும் சார்? இப்போ இந்த திரைப்படக் கல்லூரியில் இருக்கக்கூடிய அனைத்து படிப்புகளுமே இப்போ திரைப்படத்துறைக்கோ தொலைக்காட்சி துறைக்கோ ஊடகத்துறைக்கோ எல்லாத்துக்குமே பொதுவானது தான். ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் ஃபிலிம் டெக்னாலஜின்னு மட்டும்தான் இருந்தது. அதுக்கடுத்து அது தொலைக்காட்சி துறையும் அதுக்கு சேர்ந்து வந்தது. அதை தொலைக்காட்சி துறைக்கு தேவையான படிப்புகளும் அதில் பாடத்திட்டமாக சேர்க்கப்பட்டு ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட்டும் தான் அது இருக்குது. இது வரைக்கும் அது பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ தொலைக்காட்சி துறை மட்டும் இல்லாமல் மீடியா சம்மந்தமான சப்ஜெக்ட்ஸும் அதுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இங்கே முடிக்கிற பசங்கள் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திரைப்படத்துறை மட்டுமல்லாமல் தொலைக்காட்சித்துறை ஊடகத்துறை சம்மந்தப்பட்ட அனைத்து படிப்புகளையும் அதில் உள்ளடக்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான எந்த துறையோ அதை அவங்க தேர்ந்தெடுத்துட்டு அவங்க அதில் ஜொலிக்க முடியும் சார். இப்போ நேர்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன அவங்களுக்கான தேவைக்காக ஒரு ஊடகத்துறையில் யார் யாருக்கெல்லாம் பணி வாய்ப்புகள் இருக்குது சார்? ஊடகத்துறைக்கு பொறுத்த மட்டும் ஒளிப்பதிவு துறை ஒளிப்பதிவு மாணவர்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. அதே மாதிரி ஒளிப்பதிவுத்துறை ஒளிப்பதிவுத்துறையில் வந்து தொலைக்காட்சி துறையாக இருந்தாலும் சரி, இல்லை ரேடியோ ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து யூடியூப் ப்ரோக்ராம்ஸ் யூடியூப்பில் பேசுவேன் நிறைய நீங்கள் பார்க்கலாம். மாணவர்கள் எல்லாருமே இப்போ இளம் தலைமுறை எல்லாருமே ஒரு மொபைல் ஃபோனில் யூடியூபுக்கு வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி யூடியூப்லேயே எல்லா கண்டென்ட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தேவையான மாதிரி ஒரு ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறது, ஒரு அதை எப்படி எடிட் பண்ணுறது, அதுக்கு உண்டான மற்ற விஷயங்களை எப்படி சேர்க்கறது, இது எல்லாமே அதுக்குள்ளே அடைப்பு வர்றதுனால அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே சார், இப்போது இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீனில் எல்லாருக்குமே தெரியுது, ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் தெரியும், ஏதோ ஒரு டீப் சவுத்தில் யாரோ ஒருத்தங்க பார்க்குறாங்க அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு பிசிஆர் செக்டார் இருக்குது, அதுக்குள்ளே டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்குது, இங்கேருந்து சேட்டலைட்டுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் அவங்க நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கும் திரைப்படக் கல்லூரியில் வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, திரைப்படக் கல்லூரியில் இதுக்கான இந்த நீங்கள் குறிப்பிட்ட துறைக்கான படிப்புகள் அங்கே இல்லை. பட்டு அந்த துறைக்கு தேவையான படிப்புகள் வந்து இன்ஜினியரிங் சைடில் இருக்குது. அதாவது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட இதில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் அந்த சம்மந்தப்பது கம்யூனிகேஷனுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் வரக்கூடிய இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சார், இப்போது எல்லாருக்குமே தெரிஞ்சது அவுட்லுக்காக எம்ஜிஆர் அரசு திரைப்பட கல்லூரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சினிமா கனவோடு வரக்கூடிய எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஃபோக்கஸாக இருக்கக்கூடிய. கண்டிப்பாக. ஸோ அங்கே எவ்வளவு மாணவர்களுக்கான இடங்கள் இருக்குது, எப்போ அட்மிஷன் நடைபெறும் அந்த தகவல்கள்? அரசு திரைப்படக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அதில் அதாவது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சரியான விகிதத்தில் வந்து அவங்களுக்கு அந்த பாடத்திட்டங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அதுக்கு உண்டான இன்டேக் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. இப்போ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா 14 பேர் தான். அதுலேயும் நம்ம மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு 12 சீட்டும், வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு 1 சீட்டும், அப்புறம் திரைப்படம் தொலைக்காட்சி துறையில் இருக்க பணிபுரியக்கூடிய அவர்களோட குழந்தைகளுக்கு 1 சீட்டும், மொத்தம் 14 சீட்டு தான் ஒவ்வொரு கோர்ஸுக்குமே. ஓகே. ஸோ இப்போ 6 கோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான ஒவ்வொரு கோர்ஸுக்கும் 14 பேர் தான். ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 மாணவர்களுக்கு உள்ளாகத்தான் நாங்கள் படிக்க முடியும். ஆமாம், ஏன்னா அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு முறையான கல்வி கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ மற்ற காலேஜஸ் மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் 100 பேர் 200 பேர்னு எடுத்தோன்னா அவங்களுக்கு ஏற்றறிவில் படிப்பு கொடுக்கலாம், அப்படியே பயிற்சி மூலமாக எதுவும் பண்ண முடியாது. சார், இப்போது கிட்டத்தட்ட ஒரு 6 கோர்சஸ் இருக்குங்கிறீங்க. நம்ம இப்போது மீடியாக்குள்ளே வரக்கூடியதுக்கு தனியாக விஷுவல் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், எலக்ட்ரானிக் மீடியா இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? ஆமாம். இதில் எது என்னென்ன தேவைக்காக பயன்படுது சார்? இப்போ எலக்ட்ரானிக் மீடியா எதுக்கு படிக்கிறாங்க, விஷுவல் மீடியா எதுக்கு படிக்கிறாங்க, ஜேர்னலிசம் எதுக்கு படிக்கிறாங்க, அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் என்ன இருக்குது இங்கே வெளியில் படித்து முடிச்சுட்டு வரும்போது? இப்போ விஸ்காமாக இருந்தாலும் எலக்ட்ரானிக் மீடியாவாக இருந்தாலும் இல்லை கம்யூனிகேஷன் இதாக இருந்தாலும் எல்லாமே இதோட கிளைகள் தான். இந்த திரைப்படத்துறை சார்ந்த படிப்புகளோட கிளைகள் தான், அதை பேஸ் பண்ணி தான் வருது. இப்போ ஊடகத்துறைன்னு எடுத்துட்டிங்கன்னா பத்திரிக்கை துறை இருக்குது,
மற்ற மீடியா துறை மீடியாக்கள் இருக்குது. இதுக்குண்டான தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு பேசிக் அளவில் படிக்கக்கூடிய படிப்புகளை தான் விஷுவல் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் மீடியா இதெல்லாமே. இப்போ இந்த விஷுவல் கம்யூனிகேஷனுக்கும் எலக்ட்ரானிக் மீடியாவுக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல் கம்யூனிகேஷனில் எல்லா விதமான ஃபோட்டோகிராஃபி, ஓகே, வீடியோகிராஃபி இது சம்மந்தமான படிப்புகள் அதில் இருக்குது. எலக்ட்ரானிக் மீடியான்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் அந்த எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு தேவையான பாடத்திட்டங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து அதில் இப்போ ஒவ்வொரு கல்லூரியும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இல்லை மற்ற யூனிவர்சிட்டியோட இதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வேறு ஒவ்வொரு கல்லூரிக்கும் மாறுபடுது. இப்போ தனியார் கல்லூரிகள் இதே மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஸ்காம்க்கு தனியாகவும், எலக்ட்ரானிக் மீடியா தனியாகவும், கம்யூனிகேஷனுக்கு அப்படின்ட்டு தனித்தனியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இப்போ பாடத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லூரிக்கும் மாறுபடுது. பட் மாறுபட்டாலும் அதில் அவங்களுக்கு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து அந்த பாடத்திட்டத்துக்கு உண்டான என்னென்ன தேவையோ அந்த பாடத்திட்டங்கள் மட்டும்தான் அவங்க வச்சுருக்காங்க. அதுலேயும் மேலோட்டமானதான் அவங்களுக்கு கல்வி இருக்கே ஒழிய இன்டெப்த்தாக எந்த இதுவுமே இல்லை. அடுத்து அவங்க ஃபர்தராக படிக்கக்கூடிய பிஜி லெவல் கோர்சஸ் நிறைய இருக்குது, அப்படி போய் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே சார், இந்த பிஜி கோர்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கல்லூரியை சொன்னீங்க, அரசு கல்லூரியில் கிட்டத்தட்ட 6 துறைகள் குறைவான மாணவர்கள் இன்டேக் தான் இருக்குது அப்படின்னு. பட் அதுக்கான காம்படிஷன் எப்படி இருக்கும், எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்க, எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் அங்கே வரலாம் சார்? அரசு கல்லூரி அப்படிங்கிறதுனால நம்ம அரசு சார்ந்த ஒவ்வொரு அந்த என்ன சொல்கிறாங்க மதிப்பெண்கள் ஒரு சதவிகிதம். அதுக்கடுத்து அவங்க கம்யூனிட்டி பேஸ்டு அலோகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ரிசர்வேஷன்ஸ், அதை பேஸ் பண்ணி சில இது இருக்குது. ஸோ எல்லா சமூகத்துக்கும் நம்ம அவங்க அட்மிஷன் கொடுத்தாகணும். அதில் ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவங்களுக்கும் எப்படி எத்தனை சீட்டு கொடுக்கலாம், இப்போ 14 சீட்டில் 12 சீட்டு தான் ஆக்சுவலாக நம்ம மாணவர்களுக்கு. அந்த 12 சீட்டுக்குள்ளே இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்களுக்கு எத்தனை சீட்டு, மற்ற கம்யூனிட்டியை சார்ந்தவங்களுக்கு எத்தனை சீட்டு அப்படின்ட்டு அலோகேஷன்ஸ் இருக்குது. அந்த பெர்சன்டேஜ் பேஸ்டு அலோகேஷன் தான். இதில் மெயினாக வர வேண்டியது எல்லாரும் யாராக இருந்தாலும் மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்குது, இத்தனை மார்க்குக்கு மேலே இருந்தால் தான் அவங்களுக்கு இன்டர்வியூ காலே போகும். ஓகே, இப்போ லிமிட்டட் சீட்டாக இருக்கிறதுனால இருந்தாலும் இதுக்கு வரக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மேலே தான் வரும். ஒவ்வொரு இதுலேயுமே 200-300 அந்த மாதிரி தான் வரும். அதில் இந்த கிரைட்டீரியெல்லாம் பேஸ் பண்ணி அவங்கள இன்டர்வியூ கூப்பிட்டு இன்டர்வியூவில் அவங்களோட ஆட்டிடியூடு தெரிஞ்சுக்கிட்டு அதில் முக்கியமான யாருக்கு அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இதுதான் அதிகமாக இருக்குது. சார், தொடர்ந்து கோயம்புத்தூர்லேருந்து செந்தில்குமார் அப்படிங்கிற நேர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். செந்தில்குமார் வணக்கம், உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. வணக்கம் சார், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். வணக்கம் செந்தில். என்னுடைய தம்பி வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் பூனேயில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பூனேயில், ஓகே. ஆமாம், இப்போ என்னன்னா இப்போ படித்தது அவர் 4 வருஷம் வந்து பிஇ முடிச்சுட்டு தாங்க அந்த கோர்ஸ் போய் சேர்ந்தாருங்க. சரிங்க, முடிச்ச இந்த வருஷம் முடிக்கிறாரு. எங்களுக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய வெளியே இருக்கிற தெரிஞ்சவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, எது வேணாலும் படிச்சிடலாங்க, ஆனா இந்த ஃபீல்டுல போய் சாதிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஐ இன்ஃபுளுன்ஸ், ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி இருந்தாதான், யாராவது தெரிஞ்சவங்க மூலியமாவோ. இப்போ ஒரு கேமராமேன் ஆகணும்னா யாராவது பிசி ஸ்ரீராம் இந்த மாதிரி ஆட்கள், பிரபலமான ஆட்கள் கிட்ட நீங்க போய் அப்ரண்டிஸா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும்ன்றாங்க. அந்த மாதிரி இது இல்லைங்க. இப்போ அதாவது அவருக்கு உண்மையிலேயே உங்கள் சகோதரருக்கு வந்து உண்மையிலேயே அந்த படிப்பில் ஆர்வம் இருந்து அவர் முறையாக கற்றுக்கிட்டு அவருக்கு அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எனக்கு நல்லா இருந்தது அப்படின்னா, அவரோட திறமைகளுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா அவர் யார்கிட்டையும் போய் அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு அவசியம் இல்லைங்க. அவர் நேரடியாகவே திரைப்படங்கள்லேயோ இல்லை தொலைக்காட்சியிலேயோ இல்லை மற்ற ஊடகங்கள்லேயோ எங்கே வேணுனாலும் அவர் பரிமணிக்கலாம். ஸோ யாரையும் யாருக்கிட்டையும் போய் அசிஸ்டண்ட்டாக சேரணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே கொடுக்கக்கூடிய படிப்பு அந்த கல்லூரி மட்டும் இல்லை, இந்த திரைப்படக்கல்லூரிக்கு அரசு திரைப்படக்கல்லூரியில் கொடுக்கக்கூடிய படிப்பு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் அறிவு அப்படிங்கிறது வந்து
அவங்க தனியாக போய் சாதிக்கக்கூடிய அளவில் தான் அங்கே பயிற்சிகள் இருக்குது. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அது வேணும்னா முன்னாடி ஆரம்ப காலகட்டங்களில் இருந்திருக்கலாம். இப்போ அவருக்கு இது உண்மையிலேயே அந்த திறமைகள் இருக்குது. அவருக்கு முறையாக அவங்க கல்வியை வந்து அவர் முறையாக கற்றுக்கிட்டார் அப்படின்னா அவரே எல்லாம் பண்ணலாங்க, தனியாகவே பண்ணலாம். சார், சார் சொன்னதுனால ஒரு பூனேயில் அவங்களுடைய பிரதர் படிக்கிறாங்க அப்படி சொன்னால இந்தியா முழுவதும் எவ்வளவு கல்லூரிகள் இருக்குது சார் இந்த திரைப்பட தயாரிப்பு மற்றும் டைரக்ஷன் சார்ந்த? இல்லை, முக்கியமான கல்லூரிகள்னு எடுத்துக்கிட்டால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரைப்பட கல்லூரி தான் பழமை வாய்ந்தது. 1945 ஆரம்பித்து இன்றைய வரை சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 59 ஆரம்பித்த பூனா திரைப்பட கல்லூரி, அதுக்கு அடுத்து ஆரம்பித்த சத்யஜித்ரே ஃபிலிம் இன்ஸ்டியூட் கொல்கட்டாவில். இதுக்கு பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை பேஸ் பண்ணி தான் அந்த சத்யஜித்ரே ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்தது. இது இல்லாமல் இப்போ இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய திரைப்பட கல்லூரி எப்போ ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி பெங்களூர்லேயும் உடையார் பாலிடெக்னிக் அப்படிங்கிறதுல வந்து இந்த கோர்ஸ் ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டு இடத்துலையுமே தான் ஆரம்பத்தில் ஆரம்பித்தது. நான் 1945 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்வி. ஆனால் இங்கே நம்ம நம்ம அரசு திரைப்பட கல்லூரி மட்டும்தான் ஒரு திரைப்பட கல்லூரியாக 59 ஒரு மாற்றம் பெற்றுச்சு. ஆனால் இங்கே கர்நாடகாவில் இருக்கிற அந்த பாலிடெக்னிக் படிப்பு வந்து இன்னும் பாலிடெக்னிக் படிப்பாக தான் இருக்குது. அங்கே தனியாக ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு இல்லை. ஆனால் நிறைய மாநிலங்கள் வந்து திரைப்பட கல்லூரி ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இங்கே வந்து பார்த்து இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்தந்த மாநிலங்களில் அதை ஆரம்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. பட் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக யாருமே பண்ண முடியல. நிச்சயமாக சார், நம்ம சினிமா சார்ந்து நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் எவ்வளோ வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பார்க்கறது வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி விருத்தாச்சலத்திலேருந்து கார்த்திகேயன் அப்படிங்கிற நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். கார்த்திகேயன் வணக்கம், உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி டிப்ளமோ முடிச்சுட்டு 10th டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ விஸ்காம் சேரலான்னு இருக்கேன் சார், அது சேர முடியுமா? டிப்ளமா முடிச்சிருக்கீங்களா? ஆமாம் சார். 10th அடுத்து டிப்ளமா முடிச்சிருக்கீங்க? ஆமாம் சார். டிப்ளமாவில் என்ன குரூப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி? மெக்கானிக்கல் சார். மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் முடிக்க வந்து இந்த வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமா வச்சுருந்தாலோ இல்லை வேற இது படிச்சிருந்தாலும் அந்த டிப்ளமாவிலேயே அது சம்மந்தமான படிப்புகள் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் அது இருந்தது. இப்போ வந்து அந்த அதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. நீங்கள் +2 முடிச்சிருந்தால் மட்டும்தான் இப்போ ஜாயின் பண்ண முடியும் சார். இப்போ இந்த மாதிரியான ஆர்வம் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வாய்ப்பு கிடைக்கல, நீங்களே சொல்கிறீங்க 12 தான் தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. மீதி உள்ளவங்களுக்கு வேறு தமிழ்நாட்டில் வாய்ப்புகள் எப்படி சார் இருக்குது இங்கே கிடைக்கலனா? இப்போ அரசு திரைப்பட கல்லூரியில் வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு வந்து இங்கே சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய தனியார் கல்லூரிகள் இருக்குது. தனியார் கல்லூரிகளில் டிகிரி லெவல்லையும் பாடத்திட்டங்கள் இருக்குது, சர்டிஃபிகேட் லெவல்லையும் பாடத்திட்டங்கள் இருக்குது. பட் நம்ம கல்லூரி அரசு திரைப்பட கல்லூரி அப்படிங்கிறது வந்து ஏழை மாணவர்களுக்கு உதவக்கூடிய வழியில் தான் அந்த கல்லூரி இயங்கி இதுவரைக்கும் இயங்கி கொண்டு இருக்குது. அங்கே இருக்கிற ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் தான். ஆனால் தனியார் கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்கும். அது அஃபோர்டபிலிட்டி அவங்க அந்த கல்லூரிகளை அவங்க செலக்ட் பண்ணுறவங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் சார். இப்போ இந்த மாதிரி இப்போ திரைப்பட கல்லூரியில் படிக்கிற போதே அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான உத்தரவாதமோ இல்லை உள்ளே இருக்கும்போதே ஆட் கம்பெனிஸ் இந்த மாதிரியான கேம்பஸ் இன்டர்வியூ அங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இருக்குது. இப்போ இந்த டிகிரி பண்ண பின்னாடி அதில் வந்து ஒரு 6 அவங்களுக்கு அந்த லாஸ்ட் இயரில் வர்றப்ப ஒரு 6 இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்னு இருக்குது. அதில் அவங்களுக்கு அவங்களாவே ஒருத்தரை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணலாம், 6 பண்ணலாம். அங்கே அவங்களோட செயல்பாடுகள் மற்ற அவங்களோட ஆர்வத்தை பார்த்துட்டு அவங்கக்கிட்டேயே ஒரு அசிஸ்டண்ட்டாவோ இல்லை தனியாகவோ ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொதுவாக இப்போ வெளியூர்லேருந்து அரசு திரைப்பட கல்லூரிக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான விடுதி வசதி அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை இவங்க கல்லூரி வளாகத்திலேயே அரசு திரைப்பட கல்லூரி வளாகத்திலேயே அவங்க தங்கி படிக்கக்கூடிய வசதிகள் இருக்குது.
இருக்குது. பட் அது ஒரு லிமிட்டடு நம்பர்ஸுக்கு தான். பட் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து, ஏன்னா அதற்கு இன்டேக்கே 14 பேர் தான் அப்படிங்கிறதுனால, அங்கே வந்து இருந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு ஃபெசிலிட்டி வந்து தேவையான அளவு இருக்குது. ஓகே சார். சார், இப்போது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு டீம் வருவாங்க, சிலவங்க இந்த பேச்சுலர் டிப்ளமோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வரவங்க என்னென்ன கோர்ஸஸ்லாம் அங்கே ஜாயின் பண்ணலாம், பேச்சுலர் முடிச்சுட்டு வரக்கூடியவங்க எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம், டிப்ளமோ முடிச்சுட்டு வரவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி சார் இருக்குது உங்கள் கோர்ஸ் படிப்பு? இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இப்போ டிகிரியாக மாறுச்சோம், இது மாறின பின்னாடி ப்ளஸ் டூ தான் எல்லா கோர்ஸுக்குமே, டைரெக்ஷனாக இருந்தாலும் சரி, சினிமாட்டோகிராஃபியாக இருந்தாலும் சரி, சவுண்ட் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் நேரடியாக இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு பிபிஏ அப்படிங்கிறது, பேச்சுலர்ஸ் டிகிரி அப்படிங்கிறதுனால ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு தான் இங்கே முதலிடம். டிகிரி முடித்தவங்களும் இப்போ இதுக்கு அது ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு இளங்கலை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் திருப்பி இந்த 4 வருஷம் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். பட் அப்படி ஜாயின் பண்ணுறப்ப ப்ளஸ் டூ மார்க்கு தான் எடுத்துப்பாங்க அவங்க. ஓகே. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ மார்க்கு தான் இங்கே வெயிட்டேஜ் கொடுக்கும். டிப்ளமா முடிச்சுட்டு வரவங்களுக்கு சில கேட்டகரிக்கு மட்டும்தான், இப்போ இந்த டிஐக்கோ இல்லை எடிட்டிங்க்கோ இல்லை சவுண்ட் இன்ஜினியரிங்க்கோ ஒரு குறிப்பிட்ட டிப்ளமா படிப்பு படிச்சுட்டு வர்றவங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட பிரிவில் வந்து சேர்றதுக்கு வசதிகள் இருக்கு. இல்லை, குறிப்பிட்ட பாடப்பிரிவில் என்ன மாதிரியான லேட்ரல் என்ட்ரி அந்த மாதிரி? லேட்ரல் என்ட்ரி மாதிரி கிடையாது, திருப்பி முதல் வருடத்திலிருந்து தான் அவங்க சேர்ந்து படிக்கணும். ஓகே. எல்லாருக்குமே எண்ட் ஆஃப் த டைமில் ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் தான் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். நீங்கள் டிகிரி வேணால் முடிச்சுட்டு வாங்க, மாஸ்டர் வேணால் முடிச்சுட்டு வாங்க. ஆமாம். அப்படிங்கிறது ஏஜ் க்ரைட்டீரியா ஏதாவது வச்சுருக்காங்களா? ஏஜ் க்ரைட்டீரியா கண்டிப்பாக இருக்குது. அரசு கல்லூரி அப்படிங்கிறதுனால அந்த ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு என்ன மற்ற கல்லூரிகளில் என்ன ஏஜ் க்ரைட்டீரியா இருக்கோ அதே ஏஜ் க்ரைட்டீரியா இங்கேயும் இருக்குது. ஓகே. ஓகே சார். சார், இதுக்கு ஏதாவது நுழைவுத் தேர்வு அந்த மாதிரியோ இல்லைன்னா வேறு? அரசு திரைப்படக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நுழைவுத் தேர்வுன்னு கிடையாது, நேர்முகத் தேர்வு தான் இருக்குது. ஓகே. நேர்முகத் தேர்வு அப்படிங்கிறது ஜஸ்ட்டு மார்க்கின் அடிப்படையில் நடத்தக்கூடியதா இல்லை மார்க்கின் வேறு என்ன அனலிட்டிக்கலாக அவங்கள டெஸ்ட்? மார்க்கின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. நேர்முகத் தேர்வுக்கு அவங்க வந்து ஒரு பேனல் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க கேட்குற கேள்விகளுக்கு அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்க, அவங்களோட ஆர்வங்கள் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ். சார், தொடர்ந்து செங்கல்பட்டுலேருந்து ஜீவரத்னம் அப்படிங்கிற நேர் இணைப்பில் இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசிடலாம். ஜீவரத்னம் வணக்கம், உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. சொல்லுங்க ஜீவரத்னம். சொல்லுங்க. சினிமா சார்ந்து வர வேண்டுமா இல்ல பிகாம் மாதிரியான வேற ஆர்ட்ஸ் குரூப்புக்கு போகணுமா? இருந்ததுன்னா நீங்க திரைப்பட கல்லூரியில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த கோர்சஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே. அதாவது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஆமா, மூணும் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக. ஓகே. தென் அப்போ காமர்ஸ் குரூப் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து எடிட்டிங் துறையில் அட்மிஷன். ஓகே. ஓகே. அப்போ டைரக்ஷன் சார்ந்த படிப்பில் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கணும். ஆமாம். ஓகே சார். ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸு வேறு எடிட்டிங் கோர்சஸோ கோர்ஸ் மற்ற டிஐ அந்த மாதிரி இது போகலாம். ஓகே. ஓகே. ஓகே சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டியான டெவலப்பிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது சினிமா துறையில் இருக்குது. சினிமா இருக்குது, சேட்டலைட் மீடியா இருக்குது, ஊடகம் துறை சார்ந்து நிறைய வளர்ந்துருக்கு. எஃப்எம் தாண்டி இன்றைக்கி சோஷியல் மீடியா டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது டே டு டே அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. ஆமாம். ஸோ அந்த அப்கிரேட் சார்ந்து என்ன படிப்புகள்லாம் இருக்குது இப்போது, அது வேறு எங்கெல்லாம் இருக்குது, அதை எப்படி வளர்த்துக்கணும், கல்லூரி போய் வளர்த்துக்கணுமா இல்லை ப்ரைவேட்டாக தான் நம்ம அதெல்லாம் உருவாக்கிக்க முடியுமா? இது நமக்கு பெருசாக ஒன்றும் அது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வகுப்புகளுக்கு இப்போ பாடத்திட்டங்கள் எங்கேயுமே இல்லை. நீங்கள் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு பேஸ் பண்ணி தனியாக ப்ரைவேட்டாக
கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இப்போ ஊடகத்துறையில் இப்போ யூடியூப் வீடியோ நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அது இப்போ இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் யார் வேணாலும் அதை செய்யலாம். பட் அது முறையாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கான ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் நிறைய தனியார் கல்லூரிகளில் இருக்குது. சார், தொடர்ந்து சென்னையிலேருந்து முத்தமிழ் அப்படிங்கிற நேர் இணைப்பில் இருக்காங்க. முத்தமிழ் வணக்கம், உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. வணக்கம். வணக்கம் சார். இப்போ என்னோட சன் வந்து இப்போ விஸ்காம் தான் பண்ணிட்டு இருக்காரு சார், வேல்ஸ் யூனிவர்சிட்டியில விஸ்காம் பண்ணிக்கிறார். ஓகே. இப்போ என்னன்னா அவர் என்ன மாதிரியான அதுல இப்ப விஸ்காம்ல வந்து என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு, எது எடுத்து படிச்சா நல்லா இருக்கும்? இல்லை, விஸ்காம் படிக்கிறார் இல்லையா அவரு? ஆமாம் சார். அங்கே வந்து எல்லாமே ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க பேசிக் லெவலில், சரியா? அதில் அவங்களுக்கு எடிட்டிங் இருந்து எல்லாமே வந்துடும். ஓகே. பட் பேசிக் லெவலில் தான் இருக்கும். அங்கே விஸ்காம் படிக்கிறப்ப அவங்களுக்கு உண்டான படிப்புங்கிறது வந்து ரொம்ப பேசிக் லெவலில் தான் இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம மேலே படிக்கணும் அப்படின்னும் போது நம்ம இந்த கவர்மெண்ட் காலேஜில் வந்து சேர்ந்து படிக்க முடியுமா? அது படிக்கலாம், படிக்கலாம். அவருக்கு அந்த அவருக்கு உண்டான அந்த வயதுக்கு வரம்பு இருந்தது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணி சேர்ந்து படிக்கலாம். சார், அரசு திரைப்படக் கல்லூரியில் மாஸ்டர் டிகிரிஸ் என்ன சார் இருக்குது? மாஸ்டர் டிகிரிஸ் இப்போ கிடையாதுங்க. ஓகே. ஏன்னா இதுக்கு 2015 தான் இந்த டிகிரி ப்ரோக்ராமே வந்தது, அதுக்கு முன்னாடி வந்து டிப்ளமா தான் இருந்தது. ஓகே. மாஸ்டர்ஸ் வந்து இனிமேல் வரும். ஓகே. மற்றபடி வேறு கல்லூரிகளில், தனியார் கல்லூரியாக இருக்கட்டும் இல்லை மற்ற மாநிலங்களில் இருக்க கல்லூரியாக இருக்கட்டும், ஒரு பேச்சுலர் முடிச்சுட்டு இப்போ விஸ்காமோ டிஎஃப்டிஓ நீங்கள் சொன்ன மாதிரி பிவிஏ இந்த மாதிரி கோர்சஸ் முடிச்சுட்டு அவங்க மாஸ்டர் படிக்கணும் அப்படின்னா என்ன கோர்சஸ்லாம் அவங்க சூஸ் பண்ணலாம்? திரைப்படத்துறை சார்ந்த மாஸ்டர் டிகிரி எங்கேயுமே இல்லை, கிடையாது. இப்போ பூனாவுக்கு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் எஃப்டிஐ பூனாவில் வந்து இளங்கலை முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு வந்து பிஜிக்கு டிப்ளமா தான் தர்றாங்க. பிஜி டிப்ளமா 3 இயர்ஸ் டிப்ளமா. இங்கே அங்கே இருக்கக்கூடிய படிப்புகள் எல்லாமேவும் இளங்கலை முடிச்சுட்டு வர்ற மாணவர்களுக்கு வந்து அவங்க எந்த துறையில் படிச்சிருந்தாலும் சரி அங்கே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது, அவங்க வந்து 3 வருட பிஜி டிப்ளமா அங்கே சேர்ந்து படிக்கலாம். ஓகே சார். ஒரு பெரிய ஸ்கோப்பான ஃப்யூச்சர் அப்படிங்கிறது, ஏன்னா விஷுவல் மீடியா அப்படிங்கிறதுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் போடணுமா அதுக்கு தன் தேவை, ஒரு ஏவி மேக் பண்ணணுமா, ஒரு ஐடி கம்பெனியில் ஏவிஸ் எல்லாத்துக்குமே இன்றைக்கி விஷுவலோட கனெக்ட் ஆகி தான் அவங்களுடைய ஒர்க்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்போ அவங்களுடைய வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது சினிமா, சேட்டலைட் மீடியம் இதெல்லாம் தாண்டி கார்ப்பரேட் லெவலில் எப்படி சார் இருக்குது? கார்ப்பரேட் லெவலில் இப்போ அவங்க கார்ப்பரேட் வீடியோஸ் அப்படின்ட்டு இருக்குது. அவங்க ப்ரொமோஷனுக்கோ இல்லை அவங்க துறை சார்ந்த நபர்களுக்கு அவங்க ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோ அந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த மாதிரி முன்னாடி வந்து டாக்குமெண்ட்ரிஸுக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்துட்ருந்தாங்க. இப்போ அங்கே இருக்கிற இன்டர்னல் டெவலப்மெண்ட்டு ஒர்க்கர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்குன்னேவும் சில வீடியோஸ் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த துறை சார்ந்த மாணவர்கள் வந்து அங்கே செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியல் அனிமேஷன் வீடியோஸ் நிறைய பார்க்குறோம் சார். ஒரு ஒரு கார் உற்பத்தியாக இருக்கட்டும், ஒரு கம்ப்யூட்டர் உற்பத்தியாக இருக்கட்டும், ஒரு விமான உற்பத்தி எல்லாத்துலேயுமே ஒரு ஃபுல் வீடியோகிராஃபி அப்படிங்கிறது அந்த நிறுவனங்களால் உருவாக்கப்படுது. நம்ம தெரிந்தாலும் அதை ஒரு ஐசோலேட் பண்ணிவிட்டு ரெண்டாவது அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ பார்த்தாலே போதும். ஸோ அப்போ வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு பின்னாடி நிறைய இருக்குதா சார்? வேலை வாய்ப்புகள் வந்து இப்போ நீங்கள் குறிப்பிட்ட போல் ஒரு டெவலப்மெண்ட், ஒரு மிஷினரி டெவலப்மெண்ட் இல்லை ஆட்டோமொபைல் டெவலப்மெண்ட் அப்படின்னு போகிறப்ப அதுக்கு உற்பத்தி செய்கிறதுக்கு முன்னாடியே அது எப்படி செய்ய முடியும், இப்போ சில கம்போனன்ட்ஸை மாற்றுறதுனால அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் செய்து பார்க்கக்கூடிய வசதிகள் வந்துடுச்சு. நீங்கள் ஒரு ப்ரோட்டோடைப் செய்து தான் அதை டெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் அதுக்கு கொண்டு வரணும்னு அப்படின்னு இல்லை. ஏன்னா அதுக்குண்டான ஆர்டிஃபிஷியலுக்கு மெத்தடாலஜி எல்லாமே வந்துடுச்சு இப்போ. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரைனிங்கு, அதுக்குண்டான டெவலப்மெண்ட்ஸுக்கு செய்யக்கூடிய படிப்புகள் தனியாகவே இருக்குது. ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு பேஸ்டு க்ரியேஷன்ஸ் அந்த மாதிரி படிப்புகளும் தனியாகவே இருக்குது. பட் அது வந்து
அதுக்கு அதை கற்றுக்கிறதுக்கும் ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும் அவங்களுக்கு. இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால் ஒரு இது டிசைன் பண்ணுறாருன்னா, ஒரு கருவிக்கு வந்து வடிவமைக்கிறாருன்னா, அந்த கருவியை எப்படி எந்த மாதிரி வடிவமைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் கம்ப்யூட்டர்லேயே செய்து பார்த்துடலாம். அதுக்குண்டான சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது, அப்படியும் கற்றுக்கலாம். அதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கான தனியார் நிறுவனங்களும் நிறைய பேர் இருக்குது. ஓகே சார, தொடர்ந்து தேனியிலேருந்து வெள்ளச்சாமி அப்படிங்கிற நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். வெள்ளச்சாமி வணக்கம், உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க சார். இது வந்து பிளஸ் டூவில் என்ன மார்க் மதிப்பெண் எடுத்திருக்கணும், அந்த எத்தனை ஆண்டு அதை படிக்கணும், அதை முடிச்சிட்டோம்னா வேற வேலை வாய்ப்பு எப்படி, பெண்களுக்கு அதில் பிரகாசமாக இருக்கான்னு தேவைப்படுறேன். நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இல்லை இல்லை, கரெக்டாக தான் கேட்டிருக்காரு. அதாவது பிளஸ் டூவில் வந்து அந்த பிசி எம்பிசி இவங்க மாணவர்களுக்கு வந்து 50% மார்க் இருக்கணும், மற்ற ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு வந்து 60% மார்க் இருக்கணும், மற்ற மாணவர்களுக்கு வந்து 45% இருக்கணும். இது வந்து மார்க் லெவலில் மெரிட் லெவலில் இருக்கக்கூடிய தகுதிகள். அதுக்கடுத்து அவங்க படித்த ப்ளஸ் டூவில் படித்த படிப்புகளில் சில முக்கியமான, இப்போ ஒளிப்பதிவுத்துறை இதெல்லாம் சேரணும் அப்படின்னா அதில் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கணும் அவங்க பாடத்திட்டத்தில், அதுக்கு படிச்சிருந்துருக்கணும். அடுத்து இப்போ பெண்களுக்கு இதில் பிரகாசமாக இருக்கான்னு கேட்டீங்க ஒரு கேள்வி. இப்போ பெண்கள் வந்து எல்லா துறையிலையுமே இப்போ பரிணமித்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ பெண்களுக்குன்னு தனியாக இப்போ வேலை வாய்ப்புகள் இல்லை, பெண்களும் சேர்ந்து எல்லா துறையிலையும் இப்போ சேரக்கூடிய வழியில் தான் நம்ம கல்வி அமைப்பே உருமாறி இருக்கு. அதனால் வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. சார், தொடர்ந்து செங்கல்பட்டுலேருந்து ஜீவா அப்படிங்கிற நேர் இணைப்பில் இருக்காங்க. ஜீவா வணக்கம், உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. ஹலோ சார். ஹலோ சொல்லுங்க ஜீவா. ஹலோ சார், செங்கல்பட்டுல படிக்கிறேன் சார். அதுக்கப்புறம் தெரியப்பட ஒரு பொம்மன் தான் சார், 12th முடிச்சுட்டு எனக்கு குரூப் இருக்கான். 12th படிச்சுட்டு என்ன சொல்றீங்க? 12th படிச்சுட்டு திரையுலகம் போக முடியுமா சார், குரூப் எதனா இருக்கா? திரையுலகமா இசையுலகமா? திரைப்பட கல்லூரியில் உங்களுக்கு விருப்பமான துறையில் நீங்கள் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் எம்டெக் படிப்பு இருக்குது, 5 வருட எம்டெக் படிப்பு ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு. அது இந்த திரைப்படத்துறை தொலைக்காட்சி துறை சார்ந்த படிப்புகள் அங்கே இருக்குது. இதில் எம்டெக்னா அதில் மீடியா சார்ந்த படிப்பு, இன்டெகிரேட்டட் ஃபிலிம் டெக்னாலஜி அண்ட் டெலிவிஷன். ஓ, ஃபிலிம் டெக்னாலஜி அண்ட் டெலிவிஷன், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில். 5 வருட படிப்பு, அது முழு நேர படிப்பாகவே வச்சுருக்கோம். ஆமாம். ஓகே, ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. பட் ஏன்னா அரசாங்கம் சார்ந்தோ பல்கலைக்கழகம் சார்ந்தோ என்ன இருக்கிறது அப்படிங்கும்போது இங்கே சும்மா ஒரு ஸ்கேல், பே ஸ்கேல் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முதலாவது இருக்கும். அரசாங்கம் கல்லூரி சார்ந்து போகிற போது அவங்களுடைய தரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த மாணவர்கள் மத்தியிலும் இருக்கும் அப்படிங்கிற நல்ல ஒரு புது கோர்ஸை சொல்லியிருக்கீங்க. இந்த கோர்சஸ்க்குள்ளெல்லாம் படித்து முடிச்சுட்டு வரும்போது அவங்க தங்களை நிறைய வகையில் மேம்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். எல்லாமே ஒரு ஜேர்னலிசம் ஃபீல்டுக்குள்ளே வராதா இருந்தால் அவங்க நிறைய பத்திரிகைகள் படிக்கணும், இந்த மாதிரியெல்லாம் பேசிக் அவங்களுக்கு சம் குவாலிட்டிஸ் இருக்கணும். ஜஸ்ட் இந்த காலேஜில் படிச்சிட்டோம் அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா பேசிக்காக தங்களை எப்படி அவங்க மேம்படுத்தி கொள்ள வேண்டும்? இப்போ அவங்க எந்த துறையில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த துறை சார்ந்த தேடலை வந்து அவங்க அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ கல்லூரியில் படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, அந்த இப்போ ஒளிப்பதிவுத்துறையோ இல்லை ஒளிப்பதிவுத்துறையோ இல்லை படத்தொகுப்பு துறையோ எந்த துறையை சார்ந்ததாக இருந்தாலும் அவங்களோட தேடல்கள் அதிகமாக இருக்கணும். அது சம்மந்தமான துறைகளுக்கு அவங்க தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும், அவங்களோட திறனை வந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இங்கே இது எல்லாமே திறன் சார்ந்தது தான், வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட திறன் சார்ந்த வேலைவாய்ப்புகள் தான், கல்வி சார்ந்த வேலைவாய்ப்புகள் கிடையாது. அதாவது உங்கள்கிட்ட நீங்கள் டிகிரி இருக்குது அதனால் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னால கிடையாது. அந்த கல்வி நீங்கள் முடிச்சிருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட திறன் எப்படி இருக்குது அதை பார்த்து தான் உங்களுக்கு வேலைவாய்ப்புகளே கிடைக்கும். சார், தொடர்ந்து விருதுநகர்லேருந்து ராஜசேகரன் அப்படிங்கிற நேர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம்.
ராஜசேகரன் வணக்கம், உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. சார் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மீடியா மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மாறிட்டு இருக்கு. 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படிங்கறது தாண்டி 2.5 மணி நேரம், அப்புறம் வெப்சீரிஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலுக்குள்ள மூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னொன்று ஷார்ட் ஃபிலிம் செக்டாருக்குள்ள மூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த திரைப்படத்தினுடைய டூரேஷன்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ அவங்க என்ன விஷயங்களை அதுலேருந்து கற்றுக்கணும்? இப்போ வெப்சீரிஸ் செக்டாருக்குள்ள போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரியான முழுமையாக சினிமா படிப்பை படித்து கொண்டு தான் வர வேண்டுமா, இல்லை சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இதை தாண்டி வேறு என்னென்ன வர முடியும் சார்? சாதாரணமாக விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறவங்களும் சினிமா படம் இயக்க முடியுமா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. அதாவது திரைப்படம், தொலைக்காட்சி, ஊடகத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலேவும் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும், ஒரு டெக்னிக்கல் நாலேஜ், அஸ் வெல் அஸ் அவங்களோட கிரியேட்டிவ் நாலேஜ் இருக்கணும். அது இருந்தால் தான் அவங்களால பரிணமிக்க முடியும். அதில் இப்போ ஊடகத்துறை எடுத்துக்கிட்டால், ஊடகத்துறையில் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ, உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லை உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் மெட்டீரியலை நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய திறன் இருக்கும், இல்லை ஒரு படத்தொகுப்பு செய்யக்கூடிய திறன் இருக்கோ, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்குது. சார் தொடர்ந்து திருச்சியிலேருந்து செந்தில் அப்படிங்கிற நேர் இணைப்பில் இருக்காங்க. செந்தில் வணக்கம், உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. செந்தில் சார் வணக்கம். சார் வணக்கம். ஹலோ சொல்லுங்க. சார் வணக்கம். சார் ஒரு டிவி வால்யூமை ரிடியூஸ் பண்ணி வச்சுருங்க, மியூட் பண்ணிடுங்க. செந்தில் மியூட் பண்ணிட்டுருக்கேன் சார். என் பையன் வந்து திருச்சி ஜோசப் காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிட்டார் சார். முடிச்சிட்டார். ஓகே. முடிச்சிட்டார் சார், இந்த வருஷம் தான் முடிச்சிட்டாரு. ரெண்டு மாதம் வந்து ஜி தமிழ்ல வந்து ஒரு அது கோர்ஸ்க்காக அது ப்ராஜெக்ட்காக அப்ளை பண்ணியிருந்தார் சார். சரிங்க சரிங்க. அது அதுக்காக இவர் அடுத்த ஸ்டெப்பு என்ன எடுத்து வைக்கணும்? அங்கே ஜி தமிழில் வந்து என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்டர்ன்ஷிப் பண்ணாருங்க அவர்? அது இன்டர்ன்ஷிப்ல தமிழா தமிழா நிகழ்ச்சியில் வந்து பண்ணியிருந்தார் சார். ஓகே. அது பண்ணி முடிச்சுட்டு இப்போ திருச்சி போய் அவங்க முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி. அது என்ன பண்ணலாம் இவன் அடுத்த ஸ்டெப்புக்கு, அந்த முடியலன்னா என்ன பண்ணலாம்? இல்லை அவர் படிப்பு முடிச்சுட்டு திருப்பி அங்கே நெக்ஸ்ட் மூமெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படினு கேக்குறாங்க சார். விஷுவல் கம்யூனிகேஷன் திருச்சி ஜோசப் காலேஜ்ல முடிச்சிட்டாங்க. சரிங்க சரிங்க, நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிட்டு இருக்காரு, இன்டர்ன்ஷிப்புக்காக அவர் ஜி தமிழ்ல வந்து வர்க் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படினு, அடுத்து அவர் முடிச்சிட்டு என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா சார். அவர் முடிச்சுட்டு அவருக்கு இப்போ அவர் அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணப்போ செய்த வேலைகளே அவருக்கு வந்து திருப்திகரமாக இருந்தது அப்படின்னா அங்கேயே அவர் தொடரலாம். அவங்க அனுமதி கொடுக்குற பட்சத்தில் அவர் அங்கேயே தொடரலாம். இல்லை ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து திறமைகள் இருக்குது அப்படின்னா தொலைக்காட்சிக்கு, எந்த தொலைக்காட்சியிலையும் அவருக்கு வேலைவாய்ப்புகளை தேடி ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடக்ஷனுக்கு ப்ரொடியூசராகவும் அவர் சேரலாம். சார் திரைப்பட கல்லூரியில் படித்த நிறைய பேர் இன்றைக்கி சினிமா துறையாக இருக்கட்டும், ஊடகத்துறையிலையும் நிரம்பி இருக்கிறாங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது இன்றைக்கி சாதித்த நிறைய இயக்குநர்கள்லாம் திரைப்பட கல்லூரிலேருந்து வந்திருக்காங்க. படிக்கிற காலங்களில் நீங்கள் அவங்கள்ட்ட என்ன பார்த்தீங்க? அதாவது அவங்க சிலபஸ்ஸு, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதை தாண்டி தனித்துவமாக ஏதாவது பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் அவங்கள ஒரு உச்சத்தில் கொண்டு நிறுத்தியிருக்கு அப்படிங்கும்போது அது மாணவர்களுக்கான ஒரு அட்வைஸாக கூட இருக்குமே. இப்போ திரைப்படக் கல்லூரி, தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அங்கே மாணவர்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். அதெல்லாமே எல்லாமே அந்த கேம்பஸில் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு திரைக்கலை சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன் தான் நிறைய போகுமே ஒழிய மற்ற செய்திகள் மேலே இருக்காது. அதாவது ஒரு படத்தை பார்க்குறாங்க, படத்தை பார்த்து அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படத்தை அவங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த காட்சி அமைப்பு ஏன் இந்த மாதிரி செய்திருக்காங்க, இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் தான் போகும் அவங்களுக்குள்ள. இது வந்து ஒரு பாசிட்டிவான கன்வர்சேஷனாக தான் அவங்களுக்குள்ளே இருக்கும், டிஸ்கஷனாக தான் இருக்கும். ஒரு ஃப்ரேம் டு ஃப்ரேம் அனலைஸ் பண்ணி அப்படி இருக்கிறப்ப அவங்களோட திறனை வளர்த்துக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அங்கே அதிகம். இப்போ நம்ம மற்ற படிப்புகள் எடுத்துகிட்டு போனால் நம்ம ஒரு புக் சார்ந்த படிப்பாக தான் இருக்கும். ஒரு பாடப்புத்தகத்தில் அவங்க என்ன படிக்கிறாங்களோ
அதில் ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொல்லணுமோ அது சம்மந்தமாக தான் அவங்களோட இதே இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. ஒரு காட்சி அமைப்பிலிருந்து அந்த காட்சி அமைப்பு எதனால் எதுக்காக எப்படி அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன் தான் இருக்கும். அவங்க அவங்களோட திறனை வளர்த்துக்கக்கூடிய டிஸ்கஷனாக தான் அது இருக்கும். அது அதுதான் முக்கியமானது. அந்த அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளே அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அந்த மூணு வருடம் காலமும் அவங்களோட 24 hours சிந்தனையும் அந்த திரைப்படம் சார்ந்ததாக தான் இருக்கும், இருந்திருக்கு. அதனால தான் அவங்க நிறைய பெரிய அளவில் நிறைய இயக்குநர்கள் திரைப்பட கல்லூரிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ விருதுநகர்லேருந்து முத்துமாரி அப்படிங்கிற நேர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். முத்துமாரி வணக்கம், உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. முத்துமாரி இனிய மதியம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். பிளைண்ட் பீப்புள் வந்து ஆர்ஜே ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரி கோர்ஸ்லாம் படிக்கணும் சார்? ஆர்ஜே அப்படிங்கிறதுக்கு இப்போ அரசு கல்லூரிகளில் எங்கேயுமே இல்லைங்கம்மா. நீங்கள் வந்து தனியார் நிறுவனங்களில் சிலர் வந்து ஆர்ஜேக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அந்த வகுப்புகளில் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். ஓகே சார். பொதுவாகவே இப்போ ஆர்ஜே அப்படிங்கிறது தங்களுடைய குரல் சார்ந்த திறமையை வெளிப்படுத்துறது தான், ஒரு பாடகர் ஆகிறது மாதிரி, ஒரு நியூஸ் ப்ரெசென்டரும் அதே மாதிரி தான். ஸோ இவங்க பர்டிகுலராக ஒரு கல்லூரிக்கு போய் தான் தங்களை ஒரு நியூஸ் ப்ரெசென்டராகவோ இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஆர்ஜே ஆர்டிஸ்டாகவோ மாற்றணும்னா அதற்கான வழி ஒரு நிறுவனத்திற்கு போய் தான் ஆகணுமா, இல்லை அவங்க தன்னுடைய சுய பயிற்சியின் மூலமாக நிறைய லிசனிங் மூலமாக ஆயிடலாமா? சுய பயிற்சி மூலமாகவே பண்ணலாம் அவங்க. பட் ஒரு முறையான ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து அவங்க கற்றுக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த வழிமுறைகளை சொல்லி இல்லை எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காதுனால கிடைக்காது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு சுய பரிசோதனை அவங்களே செய்துக்கலாம். அவங்கள சுற்றி இருப்பவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பார்வையாளரவோ இல்லை லிசனரவோ வச்சுக்கிட்டு அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். அது மூலமாக அவங்களோட இதை திறனை வந்து வளர்த்துக்கலாம். வளர்த்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து வேலை வாய்ப்புகளை தேடலாம். சார் தொடர்ந்து விருதுநகர்லேருந்து ராஜசேகர் அப்படிங்கிற நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். ராஜசேகர் வணக்கம், உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. ராஜசேகர் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் வந்து பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் சார். பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க? முடிச்சிருக்கேன் சார். சயின்ஸ் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் எல்லாம் இருக்கு சார். சரிங்க. உங்கள் இதில் 1 இயர் டிப்ளமா இருக்கா சார்? 1 இயர் டிப்ளமா இல்லைங்க. அரசு திரைப்பட கல்லூரியில் வந்து இப்போ டிப்ளமானு கிடையாது, டிகிரி பண்ணிட்டாங்க. 2015 டிகிரி அடித்தது. 4 வருட டிகிரி பட்டப்படிப்பு தான் அது. ஆமாம், நீங்கள் 1 இயருக்கு கோர்ஸ் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா தனியார் கல்லூரிகள் இருக்கு. ஆக்டிங் இருக்கு இப்போ இங்கே அரசு திரைப்பட கல்லூரியில் ஆக்டிங் நடிப்புத்துறை இல்லைங்க. இல்லைங்களா? நீங்கள் தனியார் துறையில் தான் இருக்கு. இங்கே சென்னையிலேயே நிறைய நிறுவனங்கள் இருக்குது, நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். சார் இப்போது டிப்ளமோ முடிச்சுக்கிறவங்க பேச்சுலர் முடிக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி மாறுபட்டு வர்றதுனால அவங்க வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குமா? இல்லை திறமை தான் பேசிக் அடிப்படை, அவங்க டிப்ளமோவில் ஃபிலிம் டெக்னாலஜி படித்தாலும் சரி, பேச்சுலரில் முடித்தாலும் சரி, பிஜி முடித்தாலும் சரி, சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தாலும் சரி, திறமை தான் சினிமாவுக்கு தேவை அப்படிங்கிறீங்களா, இல்லை கல்வி தான் தேவை அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாக இது வந்து முழுக்க முழுக்க திறமை சார்ந்த வேலைவாய்ப்பு தான். உங்களுக்கு எவ்வளோ திறமைகள் இருக்குது? அதுவும் இந்த திரைப்படத்துறை வந்து கற்பனா சக்தி மிக்கது. அதை நீங்கள் எப்படி உங்களோட திறனால் இதை மேம்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அப்படி தான் அமையும். அதனால் உங்களோட சொந்த திறன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சுய பரிசோதனை செய்துக்கணும். சார் இப்போ ஒரு டைமில் சில நேரங்களில் நிறைய ஆர்டிஸ்ட் அப்படிங்கும்போது டிராயிங்ஸ் வரைகிறவங்க இவங்க கூட சினிமா துறைக்குள்ளே நிறைய ஊடுருவி வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் இங்கே எப்படி சார் இருக்குது? அதுவும் ஒரு சினிமா உரிமையான கோர்ஸ் தானா? இல்லை இப்போ டிராயிங் படிக்கிறது இதெல்லாம் டிராயிங் படிக்கிறதுங்கிறது வந்து இப்போ சென்னையில் கவின்கலை கல்லூரியில் படிச்சுட்டு வர்றவங்க இப்போ ஆர்ட் டைரக்டர்ஸாக நிறைய இருக்காங்க. திரைத்துறையிலையும் தொலைக்காட்சி துறையிலையும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு பண்ணுறது எல்லாமே அவங்க தான். ஸோ அது அவங்க 4 வருஷம் 5 வருஷம் படிச்சுட்டு வந்து அவங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்டாகவும் பரிணமிக்கிறாங்க. ப்ளஸ் இங்கே திரைத்துறையிலையும் தொலைக்காட்சி துறையிலையும் செட் டிசைனிங் ஆர்ட் டிசைனிங்லேயும் அவங்க பரிணமிக்கிறாங்க. ஓகே சார். தொடர்ந்து செங்கல்பட்டுலேருந்து ஜீவா என்கிற நேர் இருக்கிறாங்க.
ஜீவா, உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. ஜீவா இணைப்பில் இருக்கிறீங்க, உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. நீங்க இணைப்பில் இருக்கிறீங்க ஜீவா, உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. சார், ஆக்சுவலாக இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக சினிமாங்கிறது எல்லாருக்குமே ஆன ஒரு கனவு, அதில் நடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஓப்பனாக நிறைய பேருக்கு இருக்கிற விஷயம். ஸோ இந்த ஒரு வைட் பிளாட்ஃபார்ம், ஒருவேளை இந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அல்டர்னேட்டிவாக என்ன சூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா தங்களுடைய சொந்த திறமைகளை வச்சு எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற நிறைவா பதிவு செஞ்சுருக்கு சார். நடிப்புக்கு சம்மந்தப்பட்ட இது அப்படின்னா உங்களோட சுய திறமையை தான் நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் எப்படி ஒரு டயலாக் டெலிவரி எப்படி இருக்குது, மாறுபட்ட உணர்ச்சிகளை நீங்கள் எப்படி பிரதிபலிக்கிறீங்க, இதெல்லாமே நீங்கள் சுயமாக நீங்கள் பரிசோதனை செய்துக்கணும். அது இல்லாமல் இப்போ ஆக்டிங் சொல்லி கொடுக்கக்கூடிய கல்லூரிகளும் நிறையவே இருக்குது. இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆக்டிங் கற்றுக்கணும் அப்படின்னா தனிப்பட்ட பயிற்சியாளர்களும் இருக்காங்க, அவங்கக்கிட்டையும் நீங்கள் போய் கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு அதாவது ஒரு மேடையில் நடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தனி, வீதி நாடகங்களில் நடிக்கிறது அப்படிங்கிறது தனி, ஒரு கேமராவுக்கு முன்னாடி எப்படி நடிக்கிறீங்க நடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தர்றதுக்கு வந்து கல்லூரிகள் இருக்குது, பயிற்சியாளர்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் ஊடகங்களில் நீங்கள் பார்க்குறதேவும் இப்போ இருக்கக்கூடிய இயக்குநர்கள் எல்லாமே ஒரு புதுசாக ஒரு படம் திரைப்படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் எடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு வந்து தனியாகவே ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணி தான் இப்போ படங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பல்வேறு வழிகள் அப்படிங்கிறது ஊடகத்துக்குள்ளேயோ அந்த சினிமா துறைக்குள்ளேயோ வருவதற்கான இருக்குது. அதற்கு அடிப்படை அப்படிங்கிறது தங்களுடைய திறமைகளை ஏதோ ஒரு வழியில் அவங்க வளர்த்துக்கணும், இல்லைன்னா பார்த்து தங்களை பிரதிபலித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய தகவல்களை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க. அவங்க எப்படி சரியான ஒரு பாதையில் வந்து கல்லூரிகளை அணுக வேண்டும், எப்படி அந்த துறைகளுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.